இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை இதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான வழிகாட்டுதல் அரசாணை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து இடஒதுக்கீடு வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் படிப்பு பட்டய படிப்பு பட்டப்படிப்பு முதுநிலை படிப்பு இது எல்லாமே நீங்கள் தமிழ் வழியில் படித்திருந்தால் தான் இது கிடைக்கும் ஓகேங்களா ஒன்லேருந்து டென்னு வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருக்கணும் அதே போல் லெவன்த்து டுவெல்த்தும் தமிழ்லேயே படிச்சிருக்கணும் அதே போல் பட்டைய படிப்புன்னு சொல்லக்கூடியது டிப்ளமோ டிப்ளமோ நீங்கள் தமிழில் படித்திருந்தால் தான் இந்த இது எலிஜிபிள் அதே போல் நீங்கள் டிகிரி ஓகேங்களா டிகிரி வந்து நீங்கள் தமிழே படிச்சுருக்கணும் அதே போல் பிஜி டிகிரி பிஜி டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் தமிழே படிச்சிருந்தா தான் இது உங்களுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா இப்போ நீங்கள் டி வெறும் டிகிரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க ஒரு பிஏ படிச்சுருக்கீங்க நீங்கள் எம்ஏ வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலி எலிஜிபிள் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஏ தமிழ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அது வரைக்கும் தான் அப்ளை அப்ளை ஆகும் அதாவது பிஏ தமிழுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன்னா அப்படி அப்ளை பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று அதாவது வேறு ஒரு மொழியை நீங்கள் வந்து எடுத்து படிச்சுட்டு தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்களுக்கு அதாவது தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியிருப்பாங்க அது அவங்களுக்கு இடஒதுக்கீடு முன்னுரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வேறு மொழியை வந்து நீங்கள் படித்து தமிழ் மொழியில் எழுதினாலும் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்று மொழி பயிற்று மொழிங்கிறது வேறு மொழியாக அவர் கன்னடமாகவும் மலையாளமாகவோ இருந்து தமிழ் மொழியில் நீங்கள் தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா இது இடஒதுக்கீடு கிடையாதுங்கிறாங்க அதே நேரத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பள்ளிக்கே செல்லாமல் நேராக வந்து டென்த்து எழுதுகிறாங்கல்ல தனித்தேர்வர்கள் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற மாநிலங்களில் தமிழ் அல்லாமல் இதர மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்பு இம்மாநிலத்தில் நேரடியாக சேரும் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்புகள் வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இந்த முன்னுரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களில் மாணவர்களின் பெயர் பயின்ற பள்ளி கல்லூரி கல்வி நிறுவனங்களின் பெயர் முகவரி வகுப்புகள் சான்றிதழ் வழங்கிய அதிகாரி விவரங்கள் அடங்கிய விரைவு தகவல் குறியீட்டு QR கோடு இடம்பெற செய்வதுடன் அந்த சான்றிதழ்களை சேவை மையங்கள் மூலம் வழங்குவதற்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் உரிய ஆணைகளை வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இ சேவை மையங்கள் மூலயமா இந்த சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இருந்தாலும் இதை நாங்கள் இசி சேவை மையங்கள்லேயும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி கூட பூர்த்தி செஞ்சுக்கலாம் இதை அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் எடுக்குது ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் இது ஃபாலோ பண்ணணும் அதாவது இது நூறு பேர் எடுக்கிறாங்கன்னா இருபது பேர் வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு எடுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வுலையும் இதே போல் இருபது பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க நேர்முகத் தேர்வு மற்றும் இதர நிலைகள்லேயும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இறை அன்பு வெளியிட்ட அறிக்கையில் தான் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த இதை ஃபுல்லாக படிச்சிங்க இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபோல் நீங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸை வாங்கி கொடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ